அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களோட கலைகள் தான் அதிகமா பாத்துட்டு வந்திருக்கோம். இப்பதான் கொஞ்ச நாளா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதர்ஸ் ஆர்ட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. இந்த விதத்துல நம்ம வந்து பாக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா மாந்திரிகத்துல அடுத்த லெவல் பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய விச் கிராஃப்ட் முறைகளை நம்ம பார்க்க போறோம். விச் கிராஃப்ட் முறைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவில மட்டும் கிடையாது, மற்ற நாட்டிலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திர தந்திரங்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்திட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். அதே மாதிரி இல்ல, ஆனா எல்லா கலைகளுக்குமே பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மனசுதான் காரணமா இருக்கும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பாவை முறை முன்னாடியே உங்களுக்கு நான் வெளியிட்டிருக்கேன். பாவைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை ஒன்று செய்யறது, அதுல நமக்கு தேவையான சக்தி ஏத்துறதுன்னு சொல்லியிருக்கேன். இதுவே ஊடுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதே பாவையை வந்து அவங்களோட மனோசக்தியை அதுல முழுசா செலுத்துவாங்க. மனோசக்திங்கிறது பிராணசக்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. பிராணசக்தி அவங்களோட முழு பிராணசக்தி அதுல செலுத்தி எந்த பர்சனை அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பொருளை கொண்டு வந்து வச்சு அந்த பொருளுக்கும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருள்ல ஒருத்தர் தொட்டாருன்னா அவரோட வேர்வையிலிருந்து அவரோட பிராணசக்தி அதுல இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்ப அந்த பொருளை கொண்டு வந்து அந்த பொம்மையில சேர்த்தும் போது அந்த பர்சனோட பிராணசக்தி இதுல அதிகமாகும். அப்ப இவங்க வந்து இவங்களோட பிராணசக்தி அதில் பயன்படுத்தி அந்த பர்சனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஊடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்பெல்ஸ் சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. மேஜிக் ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்ப ஃபேமிலியரா இருக்கும். நீங்க நெட்ல போய் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வரும். மேஜிக் ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட அனுபவத்துல முயற்சி பண்ணியும் எனக்கு ஒன்னையோட தான் பண்ணியிருக்கேன், அந்த ஒன்னு எனக்கு சக்சஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மேஜிக் ஸ்பெல்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மேஜிக் ஸ்பெல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் இந்த படிக்கிறவங்க யாராச்சும் ஒண்ணுன்னா அவங்க இந்த மாதிரி இதுக்கு மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்தி பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேஜிக் ஸ்பெல்ங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கலர் பேப்பர் தேவைப்படும் உங்களுக்கு, அப்புறம் மேஜிக் ஸ்பெல்ஸ் என்னென்ன ஸ்பெல் இருக்கு அந்த ஸ்பெல்ஸ் தேவைப்படும், அப்புறம் கலர் கலர் கேண்டில் மெழுகு பத்திகள் உங்களுக்கு தேவைப்படும். அந்த சில பொருள்களுக்கு மட்டும் சில எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களா வச்சு நம்ம அந்த மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்தலாம். இதுக்கும் மன ஒருநிலைப்பாடு ரொம்ப ரொம்ப அதிகம். நான் முன்னாடியே சொன்ன விஷுவலேஷன் இந்த பிராக்டிஸ் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. பிராணயாமம் நல்லா பண்ணுங்க, நாடி சுத்தி பிராணயாமம் முடிஞ்சா எல்லாரையுமே வாசியோகம் பண்ணிட்டு ஒரு நல்ல சுத்தமான ரசமணி பண்ணி கையில வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன எல்லா முறைகளும் அவங்க ஃபாலோ பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிக பழகணும், மாந்திரிக கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. மாந்திரிகம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ஆனா என்ன மாதிரி கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா பேசிக் அந்த வழிமுறைகளை மட்டும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கு. மாத்தி மாத்திங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா எது முதல்ல பண்ணும் எது ரெண்டாவது பண்ணணுங்கிறது மட்டும் சொல்லாம இருக்கு. இப்ப அதையும் சொல்லிடும். மாந்திரிகம் பழக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் 48 நாளைக்கு உங்களோட உங்களை நீங்க சுத்தம் பண்ணிக்கணும். அந்த சுத்தம் பண்றக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா காலையில வந்து சூரியனை கும்பிட வேண்டியது உங்களுக்கு இருக்கும், விநாயகர் போய் பார்க்கணும், எட்டு போட்ட மாதிரி உங்களுக்கு நடக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு காப்பு, அதாவது 48 நாளுமே உங்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த சக்தி வந்து உடனே அஃபெக்ட் பண்ணிடும். அந்த எந்த சக்தியும் உங்களை வந்து அண்டாம இருக்கக்கா உங்களுக்கு நீங்க காப்பு ஒண்ணு கட்டணும். காப்பு கட்டின பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டெய்லி 8 மாதிரி நடக்கணும். 8 மாதிரி நீங்க நடக்கும்போது குண்டலினி வந்து வேக்கப் சீக்கிரமா உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும். அதாவது மூலாதாரத்துக்கு வந்து இந்த 8 பிள்ளையா இருக்கு, இதுக்கு சம்பந்தம் இருக்கு. அது என்னங்கிறத வந்து நீங்களா உங்களோட நீங்களா கண்டுபிடிக்க பாருங்க. நீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்ல ரொம்ப தெரியலன்னா நாங்களே உங்களுக்கு சொல்லிடும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரணப்பதிஷ்டைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சக்கரம் ஒண்ணு கொடுத்துருக்கு, அதை முதல்ல சித்தி பண்ணிக்கோங்க. பிரணப்பதிஷ்டை சித்தி பண்ணிட்டீங்கன்னாதான் உங்களால மத்த எதை பண்றதுனாலும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் எதையுமே வந்து ப்ராப்பரா அந்த வழிமுறைகள் இல்லாம பண்ணிட்டு எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது உங்களோட பஞ்சபட்சை நீங்க முதல்ல பார்க்கணும். உங்களுக்கான பச்சை எதுங்கிறத தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலுமே உங்க பச்சை அரசல இருக்கிறப்ப பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கான மூலிகை எதுன்னு எடுத்துக்கோங்க. அந்த மூலிகையை எடுத்து வச்சுட்டு அந்த மூலிகையும் அரச டைம்ல தான் அந்த மூலிகையை எடுக்கணும் காப்பு கட்டி. அந்த மூலிகை உங்க கையில வச்சுட்டு நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பிராணப்பிரதிஷ்டை சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூலிகை உன்ன பஞ்சபட்சில உங்களுக்கான மூலிகையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மூலிகையை எடுத்து வச்சுட்ட பிறகு சர்வகாரிய சித்தி மை சர்வகாரிய வசியத்தா கடை இது ரெண்டுமே பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா எந்த ஒரு வேலை செய்யுமோ அதை எடுத்து பண்ணுங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்டா பார்க்கும். விநாயகரை வசியம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் குலதெய்வம் வசியம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குனோட குரு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த குருநாதரோட மூலமந்திரம் ஜெபிச்சுட்டு வாங்க. இதை நீங்க பண்ணி முடிக்கும் போதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி மாந்திரிகன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன முறை வேணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸ் ஆகாம இருக்கும் உங்களுக்கு. இனி வரும் பகுதியில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விச் கிராஃப்டை பத்தி சொல்லான் இருக்கோம்.
ஸோ அதில் ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி தான் போடுறோம், எங்களோட ஓன் பர்பஸ் கிடையாது. அதனால விச்க்ராஃப்டை பற்றி மட்டும் கேள்வி எதுவும் கேட்டுறாதீங்க. ஏன்னா நாங்களே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இப்போதான் ரிசர்ச்சில் இருக்கும், அதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸில் இருக்கனால அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இப்போதான் நாங்கள் ஆளுங்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம். ஸோ அவங்க கொண்டு வர கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வச்சு நாங்கள் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். நன்றி.